ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம். சண்டே சமையல். இன்றைக்கி தோஞ்சல் வாங்கிட்டு வந்தேன். தோஞ்சல் தான் இன்றைக்கி ஸ்பெஷல். தோஞ்சலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கழுவிடுங்க. அப்புறம் குக்கரில் வந்து இந்த தோஞ்சலை போடுங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு, அப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போடுங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வயிற்றில் இருக்க புண்ணுலாம் உங்களுக்கு நல்லா ஆறிடும். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். கழுவும் போதே நம்ம போட்டிருப்போம், ஆனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது வேகும் போது அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்காது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு அரை டம்ளர், அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா அதிலே இருக்கும் தண்ணி. இப்போ மூடி விசில் வச்சுருங்க. ஒரு அஞ்சு ஆறு விசில் வைங்க. அப்போ தான் நல்லா வந்து வெந்துடும். அப்புறம் இந்த பக்கம் வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, பட்டை, சோம்பு, அப்புறம் இந்த இலை, பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு தாளிங்க. தாளிச்சுட்டு வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த வெந்துருச்சு பாருங்கள், நல்லா நசுக்கி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அந்த தாளித்ததை அதில் கொட்டிடுங்க. அதில் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இதில் இஞ்சி பூண்டு தேங்காய் சீரகம் சோம்பு அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இன்னும் ஒரு மூணு விசில் வைக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி இது இலையை போடுங்க. அதுக்கப்புறம் மூடி வைங்க. இப்போ நல்லா வெந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லிக்கும் சாப்பிட்லாம். நீங்கள் தோசை இல்லைன்னா சாப்பாடு சூட சூட சாப்பாடு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சாப்பாடு வெள்ளை சாப்பாடு, ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் என் பொண்ணு சமைச்சிருக்கேன். இன்றைக்கி பெப்பர் சிக்கன், அப்புறம் முட்டை, அப்புறம் இந்த தோஞ்சல் ரசம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.